எதுக்கு அந்த ஸ்கின் டோன்ல இருந்து இந்த ஸ்கின் டோன்லேக்கு நான் வந்தேன், நீங்களும் இதே மாதிரி ஸ்கின் டோன் எல்லாம் சேஞ்ச் பண்ணுமா, எதுக்கு நீங்க ஸ்கின் வைட்னிங் வீடியோஸ்க்காக இந்த மாதிரி அலைஞ்சிட்டே இருக்கு, இதை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். Hello friends, welcome or welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம சண்டே டாக் டே தான். சோ இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க எதுக்கு அந்த ஸ்கின் டோன்ல இருந்து இந்த ஸ்கின் டோன்லேக்கு வந்த, எதுக்கு நீங்க ஸ்கின் வைட்னிங்கையும் பத்தி சொல்லிட்டு இருந்த, அந்த மாதிரி எல்லாம் இது வந்து இப்போ இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட எல்லாரும் கேட்டிருந்த க்வெஸ்சன்ஸ் தான் இது. சோ இன்னைக்கு வந்துட்டு அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள் வந்துட்டு ஸ்கின் டோன் சேஞ்ச் பண்ணணும், நான் வந்துட்டு ரொம்ப பிளாக்காக இருக்கேன், எனக்கு ஒயிட் ஆகணும்னு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு அது நினைக்கிறேன்னா, அதுக்கு ரீசன் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொசைட்டி தான். நம்ம சொசைட்டி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலிங், நெய்பர்ஸு எல்லாருமே பார்த்தோன்னா அவரெல்லாம் தான் இதுக்காக ஒரு ரீசன். ஸோ எனக்கும் அதே தான், சேம் ரீசன் தான் இருந்துச்சு. ஸோ ஸ்கூலில் இருந்தாலும் இல்லை என்ன வீட்டில் இருந்தாலும் நெய்பர்ஸாக இருந்தாலும் எல்லாருமே வந்துட்டு ஒரு சொல்கிறே இருக்க, இவ்வளோ வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கு, இவ்வளோட மற்ற எல்லாருமே பார்த்தோன்னா வீட்டில் ஒயிட்டாக இருக்கு, ஸ்கூலில் போனாலும் ஒரு ஒயிட் கலராக இருக்கிற இல்லைனா கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக சப்பியாக நல்லா இருக்கிற இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கொடுக்கும். இந்த மாதிரி டான்ஸ் காம்படிஷன், மியூசிக், அப்போ இவருக்கெல்லாம் தான் மோஸ்ட்லி சான்ஸ் கொடுக்கும். இல்லைன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற பொண்ணை வந்துட்டு மிடில் நிக்கிறது, இது எல்லாமே நான் மட்டும் இல்லை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கிற விஷயம் தான் இது. மெயினாக நானும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரீசன் அதே தான், இந்த மாதிரி ஃபேமிலி தான், அப்பா அம்மா எல்லாம் சொல்ல, வாக்கி பேலன்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு நம்ம ஸ்கின் டோனை பற்றி பேசுறது. ஸோ அவரெல்லாம் இது மாதிரி இப்போ கேட்டால் சொல்லுவேன், நாங்கள் அது மீன் பண்ணி சொல்லலை அந்த மாதிரி அவளை எல்லாம் நினைப்பேன். பட் ஆனால் ஒரு சின்னதாக நம்ம சைல்டாக இருக்கும் போதே நம்மளுக்கு என்ன என்ன நம்ம கேட்டுட்டு இருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஒரு குட்டியான ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அக்லியாக அந்த மாதிரி எல்லாம் நோட்டீஸ் பண்ணுறதுக்கே அவருக்கு தெரியாது. பட் இந்த சொசைட்டி தான் நம்மளே பார்த்துட்டு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுவோம், நம்மளே நினச்சிடும், ஐயோ நான் வந்து பிளாக்காக இருக்கேன், நான் வந்து நல்லா இல்லை, நான் வந்து அக்லியாக இருக்கும், அந்த பொண்ணு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு, இதெல்லாமே வந்து எல்லாரும் சொல்லித்தரவு தான் நம்மளுக்கே வந்துட்டு இதாகும். அதே மாதிரி சின்னலேருந்தே இந்த மாதிரி கேட்டு என்ன இவ்வளோ லீனாக இருக்கு, என்ன ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி கிளாஸில் போனாலும் ஒரு செட் ஆஃப் எல்லா டீச்சர்ஸே சொல்லலை, ஒரு கொஞ்சம் ஒரு டீச்சர்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஃபேஸ் பார்த்து பியூட்டிஃபுல்லாக பார்த்து ஒரு பார்ஷியாலிட்டி காட்டுற டீச்சர்ஸ், சில பேர் வந்து படிக்கிறத டேலண்ட் பார்க்குற நிறைய டீச்சர்ஸ் இருக்குது, அவருக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்டும் இருக்குது. ஆனால் சில பேர் ரொம்ப கொஞ்சம் பேர் வந்துட்டு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கிற கிட்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டான்ஸில் இருந்தாலும் பாட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிற கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற டீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு நானே வந்து அக்லியாக இருக்கேன், நான் வந்து என்னோட இந்த ஸ்கின் டோன் இந்த மாதிரி இருக்கிறேனாலையா. இங்கே இப்போ நான் தமிழில் தான் வீடியோ போடுறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புள் தான் மோஸ்ட்லி பார்க்குறேன், இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் ஸ்கின் டோனாக இருக்கும். உங்களுக்கே இந்த மாதிரி ஸ்கின் ஒயிட்டன் ஆகணும் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது, அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும், கேரளாவில் பார்த்தோன்னா மோஸ்ட்டாக இருக்கிற எல்லாருமே வந்து ஒயிட் ஸ்கின் கலராக இருக்கும். ஸோ டார்க்காக இருக்கிறவர் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இருக்கும், ஐயோ எல்லாரும் அந்த கலரில் இருக்குது, நான் மட்டும் இப்படி இருக்கும், அவரெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கு, அந்த ஒரு தாட் வந்ததுனால தான் டெய்லி இதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் இருந்தே வந்துட்டு ரொம்ப எப்படியாச்சும் ஒயிட் ஆகணும் சார், கண்ட கண்ட ஃபேஸ் பேக்கு அது இதெல்லாம் போட்டு அதை வந்து ட்ரை பண்ணி நான் இப்போ க்ரூம் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜில் வந்ததுக்கே ரீசன் அதுதான். இந்த மேக்கோவரில் இருந்து எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிது அதை பற்றி தான் நெக்ஸ்ட் பேச போகிறோம். ஸோ என்ன பெனிஃபிட் கிடைச்சுன்னா, இந்த மாதிரி இந்த நம்ம நெய்பர்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் இந்த பேசுகிற பேச்சு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, அது என்னது இந்த ஸ்கின் டோனை பற்றி பேசுகிறது இல்லை நாங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அதை பற்றி பேசுகிறது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. பட் எப்போவுமே நெய்பர்ஸ் வந்து நெய்பர்ஸ் தான் இருக்கும், அவரை வந்து ஏதாச்சும் நம்ம நல்லது பண்ணாலும் இல்லைனா கொஞ்சம் நல்லா இருந்தாலும் நமக்கு என்ன நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கோ அதை பற்றி ஹைலைட் பண்ணதான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படியாச்சும் நம்ம கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு, அவருக்கு அக்கார்டிங்லி நம்ம கொஞ்சம் பியூட்டிஃபுல் ஆகிடுச்சு அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சுட்டேன், இப்போ உங்களுக்கு எல்லாம் எப்படி வேலை கிடைக்கும், உங்களுக்கு அந்த மாதிரி வேலை நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கே தெரியும், ஆனாலும் வந்துட்டு ஒரு டிமோட்டிவேஷன் தருவில்ல, அதெல்லாம் கிடைக்காது இப்போல்லாம் யாருக்கு வேலை கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கும். ஸோ இதுதான் எப்படி நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை பற்றி நெகட்டிவ் பண்ண பேசுகிற பீப்புள் வந்துட்டு என்ன நம்ம பண்ணாலும் நெகட்டிவ் தான் பேசிகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன்லேக்கு அரைஸ் பண்ணிடும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்கின் டோன் சேஞ்ச் பண்ணணுமா, நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் க்ரூமிங் பண்ணணுமா, நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணுமா, அது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட டேலண்ட்டில் தான் பிலீஃப் இருக்குது அப்படி இருந்தனா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கின் டோன் சேஞ்ச் அதுக்கு பின்னாடி எல்லாம் ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்கின் கேர் பண்ணணும் அது நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது தான். ஸோ இந்த வீடியோ போடுறது அதனால தான், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10% பீப்புள் தான் மோஸ்ட்லி ஒரு ஸ்கின் கேரை பற்றி தெரியறதுக்காக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு. பேலன்ஸ் இருக்கிற பீப்புள் எல்லாருமே பார்த்தோன்னா எனக்கு ஸ்கின் ஒயிட்டன் பண்ணுறோம் அதனால தான் இந்த மாதிரி எனக்கு எல்லோரும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் இப்போ கொஞ்சம்
கம்மி பண்ணனால எனக்கு வந்து வியூஸ் கம்மியா இருக்கு சோ அது உங்களுக்கே தெரியும் சோ அதை பத்தி பேசுறேன் இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்கின் டோன் சேஞ்ச் பண்ணுமா வேண்டாமா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு உங்களுக்கு உள்ள டாலன்ட்ல கான்ஃபிடன்ஸ் இருந்தனா நீங்க வந்துட்டு இந்த ஸ்கின் டோன் சேஞ்ச் பண்ணனும் அதுக்கு பின்னாடி எல்லாம் நடக்கவே வேண்டாம் நீங்க ஸ்கின் கேர் பண்ணாலே உங்களோட ஸ்கின் வந்து நேச்சுரலி க்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட் செல்ஃப் க்ரூமிங் பண்ணுமான்னு கேட்டா நான் அதுக்கு எஸ் தான் சொல்லு பிகாஸ் எப்பவுமே நம்ம க்ரூம் ஆயிட்டே இருக்கிறத வந்து நம்மளுக்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பிகாஸ் நீங்க இப்போ ஒரு கார்பரேட் ஜாப்புக்கு போனோம்னா உங்களோட ஒரு கொஞ்சம் ஒரு லுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லுக்கில் நீங்களே வந்துட்டு ஒரு கொண்டு வந்துருக்கா உங்களுக்கு வந்து அவ்வளோ இன்சைட்ல வந்து டெக்னிக்கல் அவ்வளோ நாலேஜ் எல்லாம் இல்லைன்னா கூட நீங்க வந்து கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனல் லுக் உங்களை பார்த்தாலே கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆட்டிடியூட் அந்த மாதிரி ஒரு ஒரு லுக்கு நீங்களுக்கு வந்தாலே வந்துட்டு உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ அதனால செல்ஃப் க்ரூமிங் பண்றதுக்கு நான் கண்டிப்பா நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் தான் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் தான் எல்லாருமே பார்த்தனா இந்த மாதிரி பிராங்க் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கு இல்லைனா டே இன் மை லைஃப் பார்த்துட்டு இருக்கு இல்லைனா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து பார்த்து பார்த்துட்டே இருக்கு நீங்க ஆனா உங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கு உங்களோட எய்ம் என்னது அதை நீங்க எப்பயாச்சும் நினைச்சிருக்கியா இல்லைனா கூட உங்களுக்கு நீங்க உங்களோட லைஃப்ல இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்க நாளைக்கு உங்களுக்கும் செல்ஃப் டிபெண்டா தானே இருக்கணும் ஸோ இதுக்காக நீங்க என்ன பண்றீங்க இப்ப என்னோட வீடியோ பார்த்தனா ஒரு 18-24 ஏஜ் குரூப்ல இருக்கிறவர் தான் நிறைய பாக்குறது ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ் தான் உங்களுக்கே வந்துட்டு உங்களோட லைஃப் வந்து நல்லா மோல்ட் பண்ண வேண்டிய டைம் ஸோ இந்த டைம்ல பார்த்தனா நீங்க ஸ்கின்னை பத்தி பாக்குற எல்லாமே பத்தி வீடியோஸ் பாக்குற ஸோ இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் கூட உங்களோட லைஃப் பில் பண்றதுக்காக கூட பாருங்க இப்ப நானே வந்துட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தேன் யூடியூப் சேனல்ஸ் பார்த்தனா தமிழ்ல பார்த்தா எல்லாமே எதிர வந்து ஸ்கின் கேர் மேக்கப் டே இன் மை லைஃப் அவரோட வீட்டுல என்ன நடக்கிற இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் சும்மா இந்த பண்ண பிராங்க் வீடியோஸ் அந்த மாதிரி வீடியோஸ் தான் இருக்கும் ஒரு ஓராள் கூட உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்ல நீங்க என்ன நாளைக்கு அச்சீவ் பண்ணலாம் உங்களை ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி வீடியோஸ் யாரும் போட்ட மாதிரி நான் பார்த்ததே இல்லை நிறைய சேனல்ஸ் நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு சேனல் கூட எனக்கு அப்படி கிடைக்கல நீங்க நாளைக்கு உங்களை எப்படி செல்ஃப் டிபெண்ட் ஆகலாம் நாளைக்கு நீங்க எப்படி ரிச் ஆகலாம் நீங்க எப்படி கரியர் வைஸ் ரிச் ஆகலாம் உங்களுக்கு என்னென்ன ப்ரொடக்டிவ் திங்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு யாருமே இல்லை ஸோ நான் என்ன நினைச்சேன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி ஸ்கின் கேர் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறது எனக்கு தெரியும் அதனால நான் போட்டுட்டு இருக்கேன் பட் எனக்கு வந்து உங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படி கூட இருக்கு ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் வீடியோஸ் போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ எய்தர் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் சண்டேல இருந்துட்டு இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு கரியர் வைஸ் உங்களுக்கு எப்படி நாளைக்கு இந்த மாதிரி சுந்தர் பிச்சாய் ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி இல்லை எல்லாமே இங்கே தமிழ்நாடு இருக்கிற பீப்புள் தான் ஸோ அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ட்ரீம் சும்மா கனவு அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க இது வந்து கண்டிப்பாக நீங்களே இதை நினச்சிட்டேன்னா உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் வீடியோஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் சண்டேலேருந்து இந்த சேனலில் போடணுமா இல்லைனா நான் இன்னும் ஒரு சேனல் கிரியேட் பண்ணேன் இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் வீடியோஸுக்கு மட்டுமாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணணுமானு நீங்களே என்கிட்ட சொல்லுங்கள் பிகாஸ் நான் வந்து இது இங்கிலீஷில் பேசி இங்கிலீஷில் ஒரு வீடியோ இங்கிலீஷில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதே மாதிரி ப்ரொடக்டிவ் வீடியோஸ் போட்டால் கண்டிப்பாக எனக்கு அதில் வந்து நிறைய ரீச் வரும் இது விட எனக்கு அதில் தான் நிறைய வியூவர்ஸ் எல்லாமே வரும் எனக்கு தெரியும் பட் அந்த மாதிரி இங்கிலீஷில் வச்சுட்டு இருந்தால் நீங்களும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனிவே இந்த மாதிரி யூடியூப்ல இருந்தாலும் நிறையெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் யூடியூப்ல கன்சிஸ்டண்டாக எல்லா வீடியோக்குமே ஒரு லேக்ஸ் லேக்ஸ் இல்லைன்னா எல்லா வீடியோக்கும் கன்சிஸ்டண்டாக மோர் தேன் 20K வியூஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வரும்னு சொல்லலாம் இல்லைனா யூடியூப்ல எல்லாம் என்ன மாதிரி இருக்கிற வியூஸ் எல்லாம் இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு எல்லாம் அவ்வளோ எல்லாம் யாருமே ஏர்ன் பண்ணதில்லை அது எனக்கே நல்லா தெரியும் ஸோ நீங்களே சொல்லுங்கள் நான் வந்துட்டு ஒரு செப்பரேட் சேனலில் தமிழ்லே வந்துட்டு இதுக்காக ஸ்டார்ட் பண்ணுமா இல்லைனா இதிலே வந்துட்டு சண்டே சண்டே இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போடணுமா பிகாஸ் இதில் வந்து நான் மோஸ்ட்லி ஸ்கின் கேர்க்காக பார்த்துட்டு இருக்கிற தாசு எல்லாமே ஒன்றிலே போட்ட மாதிரி இருக்கும் உங்களோட சஜஷன் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ஸோ ப்ரொடக்டிவிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து ஒரு குட்டியான ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி வீட்டில் இந்த ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு வந்து அவரோட குட் பை டேன் சொல்லி ஒரு பேக்கு சென்ட் பண்ணி தந்திருக்கேன் இதை வந்து ஆரஞ்ச் பீல் பவுடர் காஃபி பவுடர் கோகோ பவுடர் இந்த மூணு வச்சுட்டு இருக்கிற ஒரு டேன் ரிமூவல் பேக் தான் ஸோ இதை பற்றி நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டுறதும் நினைக்கிறேன் இது வந்துட்டு டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பேக் தான் இதை வந்து எய்தர் வந்து நம்ம கர்டு கூட இல்லைன்னா நம்ம ரோஸ் வாட்டர் கூட இது கூட மிக்ஸ் பண்ணி டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்கின் டைப் உங்கள் ஸ்கின் டைப் டிபெண்ட் பண்ணி இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்னாலே நான் வந்துட்டு இதை எடுத்துருந்தேன் யூஷுவலி உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொமோஷன் வீடியோஸ் காட்ட மாட்டேன் பட் இப்போ நினச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் இருந்துட்டு இந்த லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு ஸ்பெஷலி சார்ஜ் எல்லாம் ஒன்றுமே பண்ணல சென்ட் பண்ணி தந்த ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ணிட்டேன் ட்ரை பண்ணிட்டு எனக்கு நல்லா தான் தெரிஞ்சிச்சு நான் வந்து ரொம்ப டேன் இருக்கு டேன் இல்லை எனக்கு இப்போ அதனால வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரிசல்ட் சொல்ல முடியாது பட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அவரோட பேஜ் செக் பண்ணி பாருங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ஸோ இது இவ்வளோ தான் இன்னைக்கு இருக்கிற வீடியோஸ் இந்த ப்ரொடக்டிவ் வீடியோஸை பற்றி தான் எனக்கு மெயினாக உங்களுக்கு கூட இன்னைக்கு பேசணும்னு இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னா நீங்கள் சொல்லுங்க நியூ சேனலா இதே சேனலா அது மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற இருக்கும் பாய்.